சிற்றம்பலம். திருவாசகத்தின் கீர்த்தி திருவகவல் என்ற தலைப்பில் 40 முதற்கொண்டு 50 வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவோமா? ஆண்டான் எம்கோன் அருள் வழி இருப்ப தூண்டு சோதி தோன்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்ட அருளி இந்திரன் ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவட்டாக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உத்தர கோசமங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவன மதலில் பொலிந்திருந்தருளி என்று முடிகிறது 50 வரி. இதன் பொருள், பாண்டிய மன்னனுக்காக குதிரைகளை கொண்டு வந்து நிறுத்திய பொழுது அவன் தந்த பொன் பொருளை வாங்க மறுத்து அவனுக்கு தன் சோதி வடிவை காட்டிய பேரன்பும் பாண்டியனுக்காக குதிரை வாங்க போன என்னை திருப்பெரும் துறை தளத்தில் அந்தனன் வேடம் கொண்டு தன் அடியவனாக செய்த மாய வித்தையும் மாமதுரை பேரூரில் குதிரை சேவகனாக வந்திருந்து அங்கே பெருக்கெடுத்த வைகை வெள்ள நீர் அடைக்க வந்து வந்தி கிழவிக்கு மண் சுமந்த செயலும் உத்தரை கோசமங்கை எனும் திருத்தலத்தில் உமையவள் தவமிருந்து வேண்ட ஞான வடிவு நடராசப் பெருமானாக காட்சியளித்த தன்மையும் பூவனம் எனும் ஊரில் பொன்னணையாள் எனும் பக்தைக்கு துறவிக்கோலம் காட்டி அவள் பூசைக்கு பொன்னால் இறைவன் உருசமைக்க விரும்பியதற்கு இன்னருள் புரிந்த தன்மையும் என்று இவ்வரிகளை முடிக்கிறார் மணிவாசகப் பெருமான். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.